அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் டாக்டர் சத்யசீலன் இருக்காரு, தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகதீசாய நமஹ. வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடமே வந்து ரொம்ப மங்களகரமா மகாலட்சுமி கடாட்சத்தோட இருக்கு. எல்லாருக்குமே நம்மளுடைய வீடு இதே மாதிரி லட்சுமி கடாட்சமா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. இதற்கு பெண்கள் வீட்டுல எப்படி என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும்? பொதுவா எப்பொழுதுமே நான் நிறைய பதிவுகள்ல மக்களுக்கு உணர்த்திய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் எந்த ஒரு பெண் நோயில்லாது நிம்மதியாக கஷ்டமில்லாது கண்ணீர் இல்லாது எந்த ஒரு பெண் நிறைவாக ஒரு வீட்டில் நல் சிரிப்போடு வாழ்கின்றாளோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி குடியிருக்கிறாள் என்பது பொருள். ஏன்னா நோய் இருந்தால் அந்த பெண் தன்னுடைய உடலை எப்போதுமே நன்றாக பராமரிக்க முடியாது. கணவனிடமிருந்து பெறக்கூடிய சுகம், அணிகலனால் பெறக்கூடிய சுகம், ஆடையினால் பெறக்கூடிய சுகம், உறக்கத்தினால் பெறக்கூடிய சுகம், இது அத்தனையுமே அந்த பெண்ணுக்கு இழப்பு தான். ஆனா அது அந்த பெண்ணுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதற்கு காரணமாக ஒருவேளை ஒரு வீட்டினுடைய தலைவனோ ஒரு குடும்பத்தாரோ இருந்தா அந்த பெண்ணுடைய வேதனையினுடைய விளைவை அந்த வீட்டுல உள்ள அத்தனை பேரும் அனுபவிக்கணும். இதுதான் வந்து பெண்ணுக்கு இருக்கக்கூடிய, மாயைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல வந்து லக்ஷ்மியினுடைய அருள் எப்படி இருக்கிறது என்பதை முடிவு செய்ய ஒரு பெண்ணினுடைய ஆரோக்கியத்தை வைத்தே நம்ம என்ன பண்ணிடலாம், முடிவு செய்யலாம். அவளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவ இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் அவ எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றாளோ அந்த அளவிற்கு அந்த வீட்டில் லக்ஷ்மி நல்ல அருளை புரிந்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் நாம என்ன பண்ணிக்கலாம்னா புரிந்துக்கலாம். ஒரு சந்நியாச நிலையில், ஒரு தனிமையாக, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதிர்ந்த கோலத்தில் இளமையிலேயே ஒரு பெண் காட்சியளிக்கின்றாள் என்றால் அவளுக்கு வந்து இல்லறத்தில் பெரிய நல்ல விஷயம் இல்லை என்பதை நம்ம பார்த்த மாத்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் வசியம் ஏற்படுத்தி கொள்வது என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இல்லறம் வேறு, துறவரம் வேறு. இல்லறத்தில் இருக்கும் பொழுது இல்லற நிலையிலேயே தான் ஒரு பெண் தன்னை அலங்காரம் செய்து கொள்வது நன்று. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நன்மையாக மாற, சிறந்த பலனை பெறுவதற்கு ஒரு பதிகம் அப்படின்னு இருக்குன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா சோத்திரம். கனகம் அப்படின்னா ரெண்டு பொருள் உண்டு, ஒன்னு தாமரை, இன்னொன்னு தங்கம். தாரா என்றாலே குறையாது வழங்குபவள், கனகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா இங்க அவரது இருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி தேவி தான். இந்த மகாலட்சுமி தேவிய யார் ஒருவர் மனதார இந்த ஆதிசங்கரர் பகவத் பாதால் இயற்றிய அந்த சூத்திரத்தை மனமுருகி சொல்லும் பொழுது அந்த வீட்டில் கனகம் என்ற தங்க மழை எப்பொழுதுமே பொழிந்து கொண்டே இருக்கும். அப்போ தங்க மழை எப்படி பொழியும்னா, இதை படிச்சா மட்டுமே பொழிந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். பொதுவா அந்த கனகதாரா சூத்திரம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்ற இடத்துக்கு நம்ம போயிடணும். கனகதாரா சூத்திரம் அப்படின்றது ஒரு ஏழை பெண் ஏழ்மையான நிலையில் அன்னம் இல்லாது என்ன பண்றாங்கன்னா பக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிழிந்த ஆடையோடு, கிழிந்த கூரையோடு, சுற்றி எந்த ஒரு நல்ல பலனுமே சுகத்தையும் அனுபவிக்காம வாழ்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆதிசங்கர பகவத் பாதால் ஒரு குழந்தை வடிவத்திலே, குழந்தையாக இருக்கின்ற காலத்திலே போயிட்டு யாசகம் கேட்கின்ற பொழுது அந்த வீட்டுல உணவு என்ற பெயர்ல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, அது காய்ந்த ஒரு நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை அவள் ஆதிசங்கரருடைய தட்டுல யாசகம்னு கேட்க வந்துட்டீங்க, சிறிய குழந்தையிலையும் இந்த யாசகம் கேட்கிற நிலையை பார்த்து ஒரு தாயாக என்னிடத்தில் எதுவும் இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி பகவத் பாதாளுடைய பாத்திரத்துல போடுறாங்க. இதை பார்த்த ஆதிசங்கர பகவத் பாதால் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல கூரைய பார்த்து தானம் கேட்கல, ஏழ்மைய பார்த்து தானம் கேட்கல, சுற்றுப்புறத்தை பார்த்து அவர் தானம் கேட்கல, பொதுவா சாப்பாடு போடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த சாப்பாட்டுல அவங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வந்து அவங்க உதவி பண்றாங்க. இந்த உதவி புரிந்ததினுடைய விளைவு தான் அவங்க வீட்டுல வந்து கனக மழை எனும் தங்க மழை பொழிந்தது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா, கனகதாரா சூத்திரம் பாராயணம் செஞ்சாலே நம்ம வீட்டுல ஒரு 10 பேருக்கு அந்த பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிக்கின்ற பொழுதுதான் நம்ம வீட்டுல கனக மழை வரும். இல்லைன்னா சூத்திரத்தை மட்டும் படிச்சுட்டு யாருடைய பசியுமே தீர்க்கலன்னா கண்டிப்பா கிடைக்காது. அப்போ நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, எதை தானமாக கொடுக்கிறீர்களோ அதையே நீங்கள் தங்கமாக பெறுகிறீர்கள்.
உதாரணமா நெல்லிக்கனியை தானமாக அந்த அம்மா போட்டாங்க, அதனால கிடைத்தது என்ன, தங்க நெல்லிக்கனி. அதே போல யாருடைய பசியை ஒரு மனிதன் நிறைவாக தீர்க்கின்றார்களோ அதன் வடிவிலேயே அவருக்கு செல்வத்தை தந்து நல்கக்கூடிய தெய்வம் தான் தாய் மகாலட்சுமி. அப்போ கனகதாரா சோத்திரம் பாடுறதுன்றது இங்க பெரிய விஷயம் கிடையாது. கனகதாரா சோத்திர பாராயணம் வீட்டில் சுமங்கலி பெண்களை அடைத்து நடந்தாலே அந்த இடத்தில் பசியால் வாடுபவர்களுக்கு அமிர்தம் போன்ற ஒரு உணவை அளித்து, நம்மளால் இயன்ற தானங்களை அளித்து, நமக்கு தேவையான செல்வத்தை அவளிடம் கேட்கின்ற பொழுது கட்டாயமாகவா அந்த வீட்டுல வழங்குவாங்க. இதை எப்ப செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா பௌர்ணமி காலகட்டம். பொதுவா லட்சுமி அருள் எந்த வீட்டுல இருக்காதுன்னா, எந்த வீட்டுல முகூர்த்த கால் நட்டு ஒரு விசேஷங்கள் நடக்கலையோ அந்த லட்சுமி அருள் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விரதங்களையும் கடைபிடிப்பாங்க, ஆனா அந்த வீட்டுல முகூர்த்த கால் நட்டு ஒரு திருமணமோ ஒரு சீமந்தமோ எதுவுமே நடந்திருக்காது. இப்படி நடக்கலனாலே அங்க கர்மா இருக்குன்னு தான் அர்த்தம். நிறைய சமைப்பாங்க, சாப்பாடு எல்லாம் மீந்து வேஸ்டா கொட்டுவாங்க, அந்த வீட்டுல இலை போட்டு யாருக்குமே சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க, சொந்த பந்த வருகை இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு லட்சுமியோட அருள் வந்து குறைந்திருக்கும். ஆகையினால இந்த பௌர்ணமி காலகட்டத்துல கனகதாரா சூத்திரத்தை பாராயணம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு இல்லாதவர்களுக்கு நம் இடத்தில் நம்ம வீட்டுல ஹால்ல இலை போட்டு அறுசுவை உணவு பரிமாறி பரிமாறி முடிந்த பின் அனைத்தையும் நம்ம வந்து தானம் அளித்து வந்திருக்கவர்களை மகிழ்வித்து அம்பிகையிடம் இதை நான் பண்ணியிருக்கேன் இதை கொடுன்னு கேட்கப்படாது, இந்த செய்ய வைத்த உனக்கு மிகப்பெரிய நன்றி தாயே, என்னுடைய பஞ்சமாக இருக்கக்கூடிய நிலையை நீ இன்னும் சரி செய்தால் இன்று போட்ட நிலையை விட நான் அனுதினமும் போடுவேன், எனக்கு அந்த நலனை கொடுன்னு அம்பிகையை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்பொழுது இந்த பௌர்ணமி காலகட்டத்துல எப்பேற்பட்ட கர்ம வினையும் அதுல தீர்ந்து விடும். அதுல அழகா இன்னைக்கு கனகதாரா சூத்திரம் சமஸ்கிருதத்துல இருக்குது, ஆனா அது தமிழ்ல இன்னும் அழகா நிறைய பேர் மொழி பெயர்ந்து கூகுள்ல கொடுத்துருக்கிறாங்க, அதை நீங்க வந்து படிக்கலாம். அதுல அந்த முதல் பாடலை கூட நம்ம வந்து கொஞ்சம் கேட்டோம் அப்படின்னா, மரகத கபால மலர் மொட்டுகளை மொய்க்கின்ற பொன்னிற கருவண்டு போல் மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு மெய்சிலிர் பேற்றுமிழிகள் பல்வித வடிவத்தில் செல்வ பலம் தந்திடும் அழகு தரும் திருமகள் விழிகள் பரிவோடு அந்த இரு கண்களின் கடை பார்வை மங்களம் அருளட்டுமே இப்படின்னு மனதார அம்பால வந்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம வணங்கினாலே கட்டாயமா அந்த இடத்துல வந்து செல்வ நிலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த கனகதாரா சூத்திரம் வந்து நிறைய பாடல்கள் இருக்கிறது. இதை ஒரு பெண் மனதார பக்தியோடு பெண்களை கூட்டி கூட்டு பிரார்த்தனை செய்து அந்த இடத்துல சாப்பாடு வழங்குகின்ற பொழுது மிகப்பெரிய செல்வ கடாட்சத்தை அந்த வீடு பெருகும். அந்த லட்சுமியினுடைய அருள் உயிரோட்டமா இருக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. நிச்சயமா தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய பயனுள்ள குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி கனகதாரா சூத்திரத்தை எப்படி சொல்லணும், யாரெல்லாம் சொல்லலாம், இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி ஹெல்மா. இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் நல்ல பலனையும் அருளையும் வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.